இந்த ஜிஎஸ்டி பற்றி சில கருத்துக்களை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் முன்னால் தான் இந்த கோரிக்கை என்னிடம் வந்தது. அதனால் விரிவு அறிக்கை உருவாக்குறதுக்கெல்லாம் நேரமில்லை. அதனால் கொஞ்சம் தகவல் மற்றும் அனைத்து உறுப்பினர் பலனுக்கு நான் இங்கே கூறுகிறேன். நான் கூறுவது முழுதும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு, கட்சிக்கு அப்பாற்பட்டு, வெறும் பொருளாதாரம் ஜனநாயகம் மட்டும் நான் பேச கூறுகிறேன். அதனால் யாரும் இதை தப்பாக எடுத்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அரசியல் என்று பார்த்தால் இந்த ஜிஎஸ்டி வருவதற்கு முதல் எதிரியாக இருந்தவர் இன்றைக்கு இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள். என்றைக்கு அவர் குஜராத் சிஎம்மாக இருந்தாரோ அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் இருந்தார்கள். அதனால் எல்லோரும் சில காலத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்த பிரச்சனை, இது அரசியலே பேச வேணாம், வெறும் பொருளாதாரம் ஜனநாயகம். இந்த வரி உருவாக்கும் போது ரெண்டு குறை இருந்தது. முதல் குறை, மாநிலங்களுடைய உரிமைகள், வரி வகுக்கும் உரிமைகள். ஏற்கனவே டைரக்ட் டேக்ஸில் எந்த உரிமையும் நம்மகிட்ட இல்லை. இன்டைரக்ட் டேக்ஸ், மதிப்பீட்டு வரி, சேல்ஸ் டேக்ஸ், இதெல்லாம் தான் நம்ம கையில் இருந்தது. இதை ஒரே ஒரு குழுவால், ஒரே ஒரு இடத்தால் வகுக்க ஒரு சிஸ்டம் மாற்றினால் மாநிலத்தோடைய வரி வகுக்கும் விதிக்கும் உரிமைகள் பறிக்கப்படும் என்ற ஒரு பிரச்சனை முதலிலிருந்து இருந்தது. இரண்டாவது, அவசர அவசரமாக இதை செயல்படுத்துவதனால் இதில் பல விளைவுகள், செயல் விளைவுகள் வரும் என்ற அச்சம் இருந்தது. இதை பற்றி பலர் கூறினார்கள். நான் கூட ஒரு தேசிய நியூஸ் பேப்பர், மின்ட் நியூஸ் பேப்பர், ஹிந்துஸ்தான் டைம்ஸோடைய மின்ட் நியூஸ் பேப்பரில் ஒரு கட்டுரை எழுதி கூறியிருந்தேன். அதற்கு ஏற்ப இன்றைக்கு கிட்டத்தட்ட 5 வருடம் ஆன பிறகு வரி எதிர்பார்த்த அளவுக்கு வரவில்லை. அந்த வரியை ஒருமைப்படுத்தினதனால், ஹோமோஜனைசேஷனால், ஒன் நேஷன் ஒன் டாக்ஸால் வரக்கூடிய வளர்ச்சியும் வரவில்லை. அது ஒரு புறம் சொல்லலாம், யாரும் எதிர்பார்க்கவில்லை பேரிடரை, உண்மை. ஆனால் பேரிடருக்கு முன்பே இந்த பிரச்சனை தெளிவாக தெரிந்தது. எப்படி என்றால், ரெவன்யூ நியூட்ரல் ரேட், அதாவது மாநிலங்கள் எல்லாம் அவங்களுடைய தனித்தனி சேல்ஸ் டேக்ஸ் விஏடி பண்ணிட்டு இருக்கும் போது எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட் இந்த இன்டைரக்ட் டேக்ஸில் இருந்தது சுமார் 15%. ஆனால் ஒரே ஒரு நாடு ஒரு ஜிஎஸ்டின்னு வந்த பிறகு அது எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட் உற்பத்தியில் 11.4% சரிந்து விட்டது. ஆனால் எல்லா அரசாங்கங்களுக்கும், ஒன்றிய அரசாங்கங்கள்லேருந்து எல்லா மாநில அரசாங்கங்களுக்கும் இதனால் ஒரு நஷ்டம், இழப்பு வந்துருச்சு என்ற ஒரு தெளிவான கணக்கு ஆர்பிஐயிலிருந்தும் பல இடங்களிலும் வந்துருச்சு. இதை திருத்தும் வகையில் ஜிஎஸ்டி உருவாக்கின உடனே 5 வருடத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் முந்தைய ஆண்டுக்கு இந்த ஆண்டு 14% வளரவில்லை என்றால், வரி வருமானம், சேல்ஸ் டாக்ஸ் இல்லை ஜிஎஸ்டி வருமானம், அதை ஒன்றிய அரசாங்கம் தனியாக ஜிஎஸ்டி செஸ் என்ற ஒரு சார்ஜை தீட்டி அதில் வர்ற நிதியை வைத்து இந்த காம்பன்சேஷன் 14% வரைக்கும் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அது பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகள் சில மாநிலங்களுக்கு தேவையில்லை, ஆனால் 2வது 3வது ஆண்டுக்குள் அது பல மாநிலங்களுக்கு தேவைப்பட வேண்டி வந்துருச்சு. ஏன்னா 14% குரோத் வரவில்லை. இதுக்கு நம்ம வரலாறு சொல்லணும், எப்போ நம்ம கண்ட்ரோலில் இருந்ததோ, நம்மளுடைய சேல்ஸ் டேக்ஸும் விஓடியும் நம்ம கண்ட்ரோலில் இருந்ததோ, குறிப்பாக 2006லேருந்து 2014 வரைக்கும் ஆட்சிக்கு அப்பாற்பட்டு சேல்ஸ் டேக்ஸ் ஆண்டுக்கு ஒரு 12-16% வளர்ந்துருக்கு. ஆனால் அதற்கு பிறகு இது வளரவில்லை, குறிப்பாக ஜிஎஸ்டி வந்த பிறகு. இதில் பல பிளவுகள் இருக்கிறதுனால் இருக்கிறதுலேயே ரெண்டு முக்கிய கோரிக்கைகள் அனைத்து மாநிலங்களும் அனைத்து ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினர்களும் வைத்தது. ஒன்று, காம்பன்சேஷனை 5 வருடத்துடன் முடிக்காமல் கூடுதலாக நீடிக்க வேண்டும். மாண்பு முதலமைச்சர் கூட அவரே டெல்லிக்கு வந்தபோது ஒன்றிய நிதியமைச்சரை பார்த்து அதை நீடிக்கிறதுக்கு அங்கேயும் கோரியிருக்கிறார், பிரதமருக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார், எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கிறார். இது எல்லா மாநிலங்களுடைய கோரிக்கை. இரண்டாவது பிரச்சனை, அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய செயல்பாட்டில் இன்னும் சிறப்பிக்க ஒரு தேவை இருக்கிறது. இது முதல் முதலாக நான் அமைச்சரானவுடன் ஜூன் மாதத்தில் உறுப்பினராக மாண்பு முதலமைச்சர் என்னை நியமித்தவுடன் நான் ஒரு நீண்ட ஒரு அறிக்கையை எழுதி இதில் என்னென்ன பிளவு இருக்கு என்று காமித்தேன். இப்போ என்ன சூழ்நிலை, இந்த வரியை எப்படியாவது திருத்தணும், இந்த ஜூன் 30ஓட இந்த காம்பன்சேஷன் நிற்க போகிறது. இது வரைக்கும் நம்மளுக்கு வர்ற தகவல்,
அதை நீடிக்கிற மாதிரி ஒன்றிய அரசு எந்த புறமும் திசை பார்க்கவில்லை என்றுதான் இங்கே தெரிகிறது. இப்போ என்ன பிரச்சனை ஆகும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் குறையும் போன 2 வருடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருடத்துக்கு. அதை சீர்திருத்தும் வகையில் ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக செப்டம்பர் மாதத்தில் லக்னோவில் கூடப்பட்ட கூட்டத்தில் 2 குழுக்களை உருவாக்கினார்கள். ஒரு குழு நிலைக்குழு, ஸ்டாண்டிங் கமிட்டி. அந்த குழுவுடைய கடமை சீர்திருத்தம், சிஸ்டம் ரிஃபார்ம், சிஸ்டமிக் ரிஃபார்ம் சீர்திருத்த கமிட்டி. அதில் என்னை உறுப்பினராக நியமித்திருக்கிறார்கள் ஒன்றிய நிதியமைச்சர், நான் கேட்காமல் அவங்களா நியமிச்சிருக்கிறார்கள். இன்னொரு கமிட்டி ரேட் ரேஷனலைசேஷன் கமிட்டி. எப்படி இந்த எஃபெக்டிவ் ரேட்டை 11.4% 15% கொண்டு போறது, அதற்காக ஒரு சப் கமிட்டி இந்த ஜிஎஸ்டி கவுன்சில். அந்த கமிட்டியில் நான் உறுப்பினர் இல்லை, ஒரு 7-8 வேற மாநிலங்கள் உறுப்பினராக இருக்கிறது. இதுவரைக்கும் அந்த கமிட்டியோடைய எந்த அறிக்கையும் பாக்கி ஜிஎஸ்டி கவுன்சிலிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆக்சுவலா அந்த ஜிஎஸ்டி கமிட்டியை செப்டம்பர்ல அறிவிச்சும் போது 3 மாதங்களுக்குள் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஒரு அறிக்கையை தர வேண்டும் என்ற டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல தான் அந்த ரேட் ரேஷனலைசேஷன் கமிட்டி உருவாக்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமும் கூடவில்லை, அந்த மாதிரி ஒரு அறிக்கையும் வரவில்லை. இது ஒரு தனி அம்சம் இல்லை, இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோடைய வரலாற்றில் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஜூன் மாதத்தில் நான் உறுப்பினர் ஆன உடனே கமிட்டி ஆன் கேமிங், ஹார்ஸ் ரேசிங் அண்ட் கெசினோஸ் அப்படின்னு ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டு அந்த கமிட்டி 6 மாதங்களுக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கணும் என்று கூறி இது வரைக்கும் இன்றைக்கு 10 மாதம் ஆகிவிட்டது. 10 மாதத்தில் ஒரு கூட்டம் கூட கூடவில்லை அந்த கமிட்டி. எப்படி அறிக்கையை கொடுக்க முடியும் 6 மாசத்துல? இதை நான் ஒன்றிய அமைச்சரிடம் ஜிஎஸ்டி கவுன்சில் டெல்லியில் கூறியிருக்கிறேன். அதனால் எத்தனையோ வதந்தி வந்து கொண்டிருக்கே தவிர இதுல 2 தெளிவான கருத்து எல்லாரும் தெரிய வேண்டும். இன்னைக்கு வருமானம் குறைவாக தான் வருது, அதை திருத்தியே ஆகணும் என்ற எண்ணத்தில் இருக்கிறது ஒன்றிய அரசாங்கமும் கவுன்சிலும். அதே சமயம் காம்பன்சேஷன் நீடிக்கிறதுக்கு எந்த வகையிலும் படி எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. இதனால் வதந்திகள் வர்றதை தவிர்க்கும் வகையில் நாங்கள் இன்னொரு முறை உறுப்பினர்கள் கேள்விக்கு ஏற்ப ஒன்றிய அரசாங்கத்துக்கும் நிதித்துறைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் நான் இன்றைக்கு இல்லை நாளைக்கு கடிதம் எழுதி இந்த வதந்தியெல்லாம் நிறுத்தும் வகையில் ஒரு தெளிவான அறிக்கை வெளியிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேனே தவிர எனக்கு இல்லை தகவல், அதனால் எதுவும் கொடுக்க முடியவில்லை.